வணக்கம் பகலி. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முதல் அறிவிப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான திருமண உதவித்தொகை முழுவதையும் ரொக்கமாக வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக பட்டப்படிப்பு டிப்ளமோ முடித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 50,000 ரூபாய் திருமண உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி 1,00,000 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடைபெறும் என அமைச்சரான மா சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பூசி முகாம்கள் நடைபெறும் எனவும் அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு, பணி ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றம் செய்யும் நடைமுறையில் தமிழ்நாடு அரசு எளிமையாக மாற்றியுள்ளது. குடும்ப ஓய்வூதியமாக மாற்ற கணவன் அல்லது மனைவி இறப்பு சான்றிதழை மட்டுமே சமர்ப்பித்தால் போதும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு, பாலிடெக்னிக் முதலாம் ஆண்டு படிப்புகளில் சேர மாணவர்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சரான பொன்முடி கூறியுள்ளார். நீட் தேர்வு முடிவுக்கு பின்னர் பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும். பொறியியல் படிப்புகளுக்கு நேரடியாக விண்ணப்பிப்பது மாணவர்களுக்கு கடினம். எனவே ஆன்லைனில் அனைவரும் விண்ணப்பிக்க அனைத்து அரசு பள்ளிகளிலும் அதற்கான வசதிகளை செய்து தர பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடி கூறியுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு, 2022ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டிற்கும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்த உத்தரவு பிறப்பித்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வருடத்திற்கு 4 முறை, அதாவது குடியரசு தினம், உழைப்பாளர் தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி ஆகிய தினங்களில் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இனிவரும் காலங்களில் கூடுதலாக மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம், நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சிகள் தினம் ஆகிய நாட்களிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டைகளை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பஸ் பாஸ் வழங்க முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சரான சிவசங்கர் அறிவித்துள்ளார். கடைசியாக ஏழாவது அறிவிப்பு, வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் இருக்கக்கூடும் எனவும் 29-30ஆம் தேதிகளில் லட்சத்தீவு, கேரளா, தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையான தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த 7 முக்கியமான அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் எந்த அறிவிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, எந்த அறிவிப்பு உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அடிச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.